Hello viewers, welcome to Mahesh Chemistry Classes. This is practice set 17. In the practice series, we discuss inorganic chemistry la coordination chemistry questions vandu discuss pandrom. So coordination chemistry la mukkiyama namakku varakudiyadhu vandu naming the compound, and if the IUPAC names are given, you have to write the complexes and isomerism type, how to calculate the CFSE value and magnetic moment, Jahn-Teller distortion, tetrahedral elongation and tetrahedral compression and the topic la paakrom. Then color the charge transfer, then charge transfer spectra, idhila LMCT, MLCT adu related avladhu, type of transition using the orbital diagram, Sugarnaut diagram, that is Ranabe Tugenhousack diagram, adhila irundhu namakku vandha fluxivity constant B values idu kandupidikkirathu. Then reaction mechanism, inorganic reaction mechanism, in the type la namma enna pandrom in the series la discuss panna irukkom. So you can use it as a practice set series. In the questions on the online test mari neenga Google response sheet edalam, adoda link vandu description kuduthuren. Idoda adutha test vandu nam organic chemistry, that is practice set series vandu adukku adutha test vandu continue pandrom. Okay, now let us move to the solution of this practice set 17. The first question: the formula of potassium dicyano bis oxalate nickelate 2. எப்படி நேம் கொடுத்துருந்தா ஃபார்மர்ஸ் ரைட் பண்ணுறது. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வி வில் டிஸ்கஸ் தட். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிடு. ஸோ ஃபார் ஹவு டு சால்வ் திஸ் கொஸ்டின், எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி ஈக்குவேட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நிக்கலேட் அப்படின்னு வரக்கூடனால இது வந்து நமக்கு வரக்கூடியது ஒரு ஆனானிக் காம்ப்ளெக்ஸ். மெட்டலில் வந்து மெட்டல் நேம் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ். நிக்கலைட்னு வரதுனால இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து ஆனானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஆனானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ யூ கேனாட் எலிமினேட் எனி ஒன் ஆஃப் திஸ். ஓகே, நவ் ஃபைண்ட் அவுட் த சார்ஜ். இப்போ ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், இதில் சார்ஜ் பொட்டாசியம் வந்து இங்கே 3, நிக்கல் 2. நிக்கல் வந்து இப்போ இதில் வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 2, சயனைடு மைனஸ் 2, ஆக்சலைட் வந்து பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இட் இஸ் இட் வில் பி மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4னு வரதுனால இந்த கேஸில் உங்களுக்கு மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ இங்கே ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ மைனஸ் 4 தி சார்ஜ் வந்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பேரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜும் இந்த சார்ஜும் ஈக்குவேட் ஆகல. ஸோ தி இஸ் நாட் யுவர் ஆன்சர். தென் கோ டு செகண்ட் பார்ட். ஸோ ஹியர் இட் இஸ் ப்ளஸ் 4, நிக்கல் ப்ளஸ் 2, சயனைட் மைனஸ் 2, அண்ட் திஸ் இஸ் மைனஸ் 4. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பேர் அண்ட் அயனிஸ் ஆகக்கூடிய கேட்டானிக் பார்ட் ரெண்டுமே சார்ஜஸ் வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இந்த கேஸில் பாருங்கள் ப்ளஸ் 1, ப்ளஸ் 2, மைனஸ் 2, மைனஸ் 4. ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் சார்ஜஸ் நாட் ஈக்குவல். ஸோ இந்த கேஸில் நாட் ஈக்குவல், இதில் மட்டும் தான் ஈக்குவேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 அண்ட் ப்ளஸ் 2, மைனஸ் 2, மைனஸ் 4. ஹியர் இட் இஸ் நாட் ஈக்குவேட். ஸோ இவர் ஆன்சர் இஸ் பி. கிளியர். க்வெஸ்சன் நம்பர் 2, தி IUPAC நேம் ஆஃப் தி கிவன் காம்ப்ளெக்ஸ். தி காம்ப்ளெக்ஸ் இஸ் கிவன், அண்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸ் அண்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவர் சார்ஜ் ஆல்சோ. ஸோ சார்ஜ் ஆஃப் தி பலேடியம், த டூ பலேடியம்ஸ் ஆர் பிரிட்ஜ் வித் குளோரின் அண்ட் அகைன் ஒன் குளோரின் லிகாண்ட் அண்ட் ஹியர் ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைண்ட் த சார்ஜ். ஸோ வாட் இஸ் த சார்ஜ் இன் தி காம்போ? ஸோ த குளோரைட் இஸ் மைனஸ் 1, யூ நோ தட். And this chloride is minus 1, minus 1, and this is not your question, and this is minus 1. Okay, so this is the neutral is 0, and here it is 0. So one part is considered, here one part is considered, the palladium is in the plus 2 state, this palladium also in the plus 2 state, clear? So the option 4 and 3, the charge of the palladium 4 or 3 is not your option. Then another option is A or B. Okay, and the bridging groups are prefixed with the word this mu and chlorido. So idu vandu irukkum. So indha edathila adhe mari mu and chlorido irukku, di abdingra word irukku. Okay, then your alphabetic arrangement of the ligands. So chlorine or the triphenyl phosphine. So here the C is alphabetically first. So here the triphenyl is started. So this is not your answer. So this is your answer. That is chlorotriphenyl phosphine. So one part is over. Then your palladium.
true, palladium, true. Then the bridging ligands are true. So it is di, mu, chlorido. The bridging ligands are chlorido. Suppose hydroxide is hydroxide, etc. Then I have chloro, triphenyl, phosphine, palladium, true. So the two metals are in the positive state, so it is palladium. So this is the answer. Clear? Question number 3. The chiral complexes are. So isomerism topic la, optical isomerism abdingiradhula vandu question frame a irukken. In order to exhibit this optical isomerism, so condition is the plane of symmetry should be absent. So plane of symmetry and the molecules la vandu illa abdina that compound will be chiral. Okay, so question is the chiral complexes are. So one by one paakalam. Ipo cobalt complex. So writing the structure, the cobalt. Oxalato, so two oxalato connect like this. And the four, the square planar area is this one. And this group is above the plane and this is in the another plane. So when you cut these molecules, one is in the plane and one group is above the plane. So one bond is in the plane and other one is above the plane. So this is in the plane and this is above the plane. Here this is in the plane, this is above the plane. So there is no plane of symmetry in this molecule. So compound 1 exhibit chiral in nature. Then second one. If you draw the structure of the second one, the cobalt. And the two EN ligands are there and the group is in the trans. So trans position is your 1,6 position. So Cl and here the nitrogen. Nitrogen of the EN is linked. So nitrogen, EN. So the planar part is this one. Okay. So when you cut these molecules, so the two groups are in the other plane. Okay. Now you cut this like this, the chlorine, nitrogen, chlorine. You can easily cut this. So the complex having plane of symmetry. So plane of symmetry is present, so it is optically inactive. Yeah. Then your EDTA. EDTA is a hexadentate ligand. So hexadentate ligand, so it occupy all the four planar position and one non-planar place. Okay, so EDTA. So EDTA structure is, by writing the structure, it is CH2CH2N and it is CH2CO minus tetraethyl. So donor atoms are here nitrogen and nitrogen and this oxygen, this oxygen, this oxygen and this oxygen. So it is a hexadentate ligand. So all this EDTA are connected by using all six position. What happens? So it is non-planar molecule. So it is planar symmetry is absent. So this complex also exhibit chiral in nature and this is also chiral in nature. So compound 1 and 3 are the chiral complexes. That is your answer is B. Okay. So in case of in this place cis is present, what happens? These two chlorines are in the adjacent position, that is 1 and 2 position. So one chlorine is in the plane and another is the above the plane. So it is out of the plane. So in that case, the compound will show the optical isomerism. In that case, the complex is chiral in nature. But trans complex, this is not your answer. So all the chlorines and nitrogens are in the same plane. Okay. So your answer is 1 and 3. Question number 4. The magnetic moment of an octahedral cobalt 2 complex is 4.0 mu Bohr magneton. The electronic configuration of this complex is. So in case of complex compound, the magnetic moment, the spin only, that is a DD transition, you can calculate the magnetic moment, that is mu is equal to root of n into n plus 2. So when n value is equal to 1, it will be root of 3, so approximately 1.7, and n is equal to 2, it will be 2.8, etc. And n is equal to 3, it will be 3.9 something, and n is equal to 4, it will be 4.8 something, and n is equal to 5, it will be
5 point something. So here the 5 point something, 2 point something. So this is the approximate value. So the given complex having the 4 McNaughton value is 4. So around 3.9, it will be 4. 3.93, so it is 4, around 4. So the number of unpaired electron is 3. So from this question, you found that the number of unpaired electron is 3. That is the mu is equal to 4.0. It gives n is equal to 3. இங்க நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடும். 4 மேக்னட்டான் 4 இருந்தோடனே நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் 4 அப்படிங்கிற கேஸ்க்கு போயிடும். நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் 4 இருந்ததுன்னா இந்த வேல்யூ வில் பி 4 point something. ஸோ 5 point something. ஸோ இதை கேஸில் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் வந்து 3 அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் எந்த இடத்துல 3 வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான்ஸ் 3 வரும்போது கோபால்ட்டுடைய 2 7, இட் இஸ் எ D7 சிஸ்டம். ஸோ D7 சிஸ்டம் த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நீங்களது இருந்தால் இட் இஸ் T2G5EG2 அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எழுதுல இருந்தால் T2G6EG1 அண்டு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து இட் இஸ் ரிவர்ஸ் காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஹியர் 4 and 3 இதுவும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் இது அப்படி இல்லைனா பி இருக்க முடியும். சி அண்ட் டி இஸ் நாட் யுவர் பாசிபிள் ஆர் ப்ராபபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அன்பெட் எலக்ட்ரான் எத்தனைனா இது நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் இஸ் 1. இந்த கேஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் அன்பெட் எலக்ட்ரான் இருந்தீங்கன்னா 3 அண்ட் ஹியர் 4, 5, 6, 7. ஸோ ஹியர் 1 அன்பெட் எலக்ட்ரான். அதேமாதிரி இந்த கேஸ்லையும் நமக்கு வந்து ஒரு அன்பெட் எலக்ட்ரான் வந்து இருக்குது. So number of unpaired electron 3 varakudiyathu in the configuration. So your answer is here. Question number 5. The compounds K2BA copper NO2 6 is A and CS2BA copper NO2 6 B, exhibit tetragonal elongation and tetragonal compression respectively. So in the A compound of the tetragonal elongation, பி காம்ப்ளெக்ஸில் டெட்டர்னல் கம்ப்ரஷனும் ஃபார்ம் ஆயிருக்கு. தி அன்பெட் எலக்ட்ரான் இன் ஏ அண்ட் பி ஆர் ஃபவுண்ட் இன் ரெஸ்பெக்டிவ். ஏயில் வந்து அன்பெட் எலக்ட்ரான் எதில் இருக்கும், பியில் அன்பெட் எலக்ட்ரான் எதில் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது வந்து ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் கான்செப்டாக இருந்து அட்வான்ஸ் லெவலில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது டீட்டெயில் ஆஃப் ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்குது இந்த கொஸ்டின். ஓகே, இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பேசிக் லெவல் எடுத்துட்டிங்கன்னா இந்த T2G அண்ட் EG இதில் ஏ சிமெட்ரிக்காக இருந்தால் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ T2G4, T2G2, T2G1 இந்த மாதிரி 3 இருந்தால் அது எக்ஸ்பெக்ட் ஆகாது. இந்த கேஸில் EG2 இருந்தனா சிமெட்ரி, EG1 அண்ட் EG3 இருந்தனா ஏ சிமெட்ரிக். ஸோ அந்த மாதிரி கேஸில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து அரைஸ் ஆகும். இந்த ரெண்டு கேஸ்லையும் EG-ல வந்து உங்களுக்கு வந்து ஏ சிமெட்ரிக்கல் இருந்ததுன்னா அது வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். T2G-ல வந்து உங்களுக்கு வந்து ஏசிமெட்ரிக்காக இருந்தால் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இஸ் ஸ்மால், தட் இஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்மால். ஸோ இது அடுத்த பாயிண்ட். இப்போ இந்த கேஸில் வந்து ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து அதோடைய சார்ஜ் வந்து உங்களுக்கு +2 ஸ்டேட்டில் இருக்கும். காப்பர் +2, தட் இஸ் T9 சிஸ்டம். D9 சிஸ்டத்தில் இருக்கும்போது ஸோ அதோடைய சிமெட்ரிக்கல் ஃபீல்டில் நமக்கு வந்து T2G அண்டு EG, இது ரெண்டும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ அதுக்கு முன்னால் நமக்கு வந்து எலாங்கேஷன் அப்படிங்கிறது என்ன அண்டு கம்ப்ரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரெண்டு எடுத்துக்கலாம். எலாங்கேஷன் அண்டு டெட்ராகனல் எலாங்கேஷன், இது ஜாமெட்ரி வந்து ஆக்டாகட்லேருந்து எலாங்கேட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மெட்டல் அந்த லிகாண்ட் வந்து இசட் ஆக்சிஸில் இருக்கிற லிகாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த லிகாண்ட் வந்துடைய பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் என்ன ஆகுது இந்த பாண்ட் லென்த்தெல்லாம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இட் இஸ் கால்டு டெட்ராகட்ரல் எலாங்கேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இசட் ஆக்சிஸ் இஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். டெட்ராகட்ரல் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது அதே ஆக்டாகட்ரில் இருக்கக்கூடிய லிகண்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இது வந்து இங்கே பாண்ட் வந்து ஸ்ரிங்க் ஆகிடும். ஸோ தட் யுவர் பிளேனார் பாண்ட் எல்லாமே 4 பாண்டுமே உங்களுக்கு வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது டெட்ராகட்ரல் கம்ப்ரஷன். ஸோ அதர்வைஸ் யூ கேன் சே இட் இஸ் இசட் இன். ஓகே,
இப்போ டெட்ராஹெட்ரல் எலங்கேஷனில் அந்த த்ரீ T2G3 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இதில் ஸ்ப்ரிட் ஆகிருக்கிறது. இதுக்கு முன்னால் வந்து சிமெட்ரிக்கல் ஃபார்மில் அது வந்து ஃபைவ் தான் இருந்திருக்கும். இந்த ஃபைவ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு T2G and EGS ஸ்ப்ரிட் ஆயிரும். இப்போ இந்த தி ஃபீல்ட் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஃபீல்டு வாட் ஹேப்பன்ஸ், இந்த T2G அகைன் ஸ்ப்ரிட் இன் டூ. இப்போ என்ன பண்ணிப்போம் உங்களுக்கு இதில் எலாங்கேட் ஆகிருக்கு. ஸோ எலாங்கேட் ஆகிருக்குன்னா அப்போ அதோட எனர்ஜி வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய T2G இருக்கக்கூடிய என்ன செல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா XY YZ and ZX. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து லோவர் ஆகுது. எதோட எனர்ஜி இசட்டோட எனர்ஜி வந்து லோயராக இருக்கிறதுனால தான் அது எலாங்கேட் ஆக முடியுது. ஸோ அப்போ இந்த கேஸில் இங்கே இந்த இதில் வந்து DYZ and DZX, இந்த கேஸ் வந்து DXY. ஓகே, இந்த டூ செல்ஸில் வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம்னா DX² and Y² DZ². அப்போ DZ² எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க லோயர் ஆகுது. ஸோ இட் இஸ் DZ². ஓகே, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து DX² Y². ஸோ EG ஆர்பிட்டால் ஸ்ப்ரிட் இன்டூ டூ அண்டு த்ரீ T2G ஸ்ப்ரிட் இன்டூ டூ. ஸோ எலாங்கேஷன்ஸில் இங்கே எலாங்கேஷன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய லென்த்து வந்து உங்களுக்கு வந்து இதோட எனர்ஜி வந்து லோயர் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் யுவர் டெட்ராகோனல் எலாங்கேஷன். ஸோ கம்ப்ரெஷன் கேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கம்ப்ரெஷன் கேஸில் அதே மாதிரி T2G ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங்கை நம்ம எப்படி எடுக்கிறோம் இந்த த்ரீ இது வந்து. ஸோ ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே இசட் இன் அப்படிங்கிறதுனால இசட் செல்லோட எனர்ஜியை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதிகமானது YZ and ZX. இது வந்து என்னது உங்களுக்கு DXY. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் புரியணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் DY வந்து நமக்கு YZ2 லோயராக இருக்குது. இங்கே வந்து ரெண்டு என்ன பண்ணியிருக்கு அது இது ரிவர்ஸில் போட்டிருக்கீங்க. ஓகே, இது இந்த கேஸ். இந்த கேஸில் அதே மாதிரி இங்கே வரும்போது EG வந்து என்னாகும், ரைஸ் ஆகிருக்கிறது என்ன, லோயர் ஆகிருக்கிறது என்னது, DZ² வந்து ஹையில் இருக்கும், DXY வந்து அண்டு DX² Y² வந்து லோயர் எனர்ஜி லெவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு டெட்ராகனல் கம்ப்ரெஷன். ஸோ காப்பர் 2+ இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது 9 எலக்ட்ரான், தட் இஸ் 1 and 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த கேஸில் அன்பேட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இந்த கேஸில் அன்பேட் எலக்ட்ரான் வந்து DX² Y² இருக்கு. இப்போ எலாங்கேஷன் வரும்போது அன்பேட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? DX² Y² மாதிரி கம்ப்ரெஷன்ஸில் நம்ம எழுதுறதா இருந்தால் இதே கேஸில் கம்ப்ரெஷன்ஸில் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது திஸ் 1 and 2, இங்கே 4 6 8, தி எலக்ட்ரான் இஸ் இன் தி DZ². ஸோ கம்ப்ரெஷனில் வரும்போது DZ² இருக்குது, எலாங்கேஷன் வரும்போது X² Y² இருக்குது. ஸோ வாட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் எக்ஸிபிட் டெட்ராகனல் எலாங்கேஷன் இன் தி காம்ப்ளெக்ஸ் தி ஏ. இது வந்து ஏ எலாங்கேஷன், இது வந்து பி. ஓகே, எக்ஸிபிட் டெட்ராகனல் எலாங்கேஷன் டெட்ராகனல் கம்ப்ரெஷன் ரெஸ்பெக்டிவ்லி தி அன்பேட் எலக்ட்ரான் இன் ஏ அண்ட் பி ஆர் ஃபவுண்டட் ரெஸ்பெக்டிவ்லி. ஏயில் இருக்கிறது வந்து அன்பேட் எலக்ட்ரான் DX² Y² இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா அன்பேட் எலக்ட்ரான் இதில் இருக்குது DZ² இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி. கிளியர்? குவெஸ்சன் 6, த ரெடிஷ் ப்ரவுன் கலர் ஆஃப் ரஸ்ட் ஃபெரோசோஃபெரிக் ஆக்சைடு இஸ் டியூ டு LMCT, MLCT, MMCT அண்ட் LLCT. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் தி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் வந்து நமக்கு வரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் இருக்கக்கூடிய தான். தட் இஸ் லிகாண்ட் மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டல் லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் லிகாண்ட் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிகாண்டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அப்படி பார்க்கும்போது எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து லிகாண்ட்லேருந்து எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் ரிசெப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் டு தி மெட்டல் ஆர்பிட்டல். ஸோ LMCT பொறுத்தவரை நமக்கு வந்து எந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு வந்து LMCT வந்து அரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திங்கன்னா
metals ku vandu high oxidation state irukum idoda oxidation state vandu high oxidation state abingra mari nama kudukom so idhu mari varakudiyad metal ku portha vara oru oxidation state vandu adhigama irukum abingiradhu irukum ligands oda nature eduthitingana adu vandu bidonor ligand a irukum adu bidonor ligand endradhu enadhu halide sulfide and selenide indha mari idu categories varadala vandu bidonor ligands a irukum so indha mari case la varakudiyadha lmct ओके हाई ऑक्सीजन स्टेट एंड यूर बैडोनर एम एल सिटी सो मेटल नमक वो चार्ज पड़ो मेटल वो अधिक लिगांड्स वो बै अक्सेप्टरा सो मेटलसो ऑक्सीजन स्टेट वो एपड़ी लो ऑक्सीजन स्टेटा नमक यूस पड़क लिगांड वो empty orbital that is by acceptor and the mari by acceptors ligands appdi namu solumbodhu adala kodukalam ungalku vandu the carbon monoxide cyanide no pyridine bipyridine indha mari ligands irukkudiya by bonds irukkudiya ligands endradhana adu by acceptor a irukum inge low oxygen state la idu irukkudiya okay and metal metal different oxygen states la irukudiyad metals vandu ungalku different oxygen adha metalukku metalukku edaila oxygen state adha one is reduced and one is oxidized one reduce aagakudiyadhu innum vandu enadhu ungalku vandu oxidize aagudhu so interchange ana metal metal transition appa ligand ligand transition eppadi irukudadhana and complex la ungalku bi acceptor a irukanum adhe mari bi donor a irukum okay inga oxygen state vachi paakumbodhu ligand metal metal ligand मेटल मेटल वो मेटलो ऑक्सीजन मटो लिगांड लिगांड वो लिगांडो क्वालिटी मटो इतर एक्सापल पाती ईसिया फार एक्सापल बेरियम कॉम्प्लेक्स ओएक्स थ्री सो ओएक्स ऑक्सलेटो सो बैबांडकूद अड़ा हेलोजन हेलोजन थ्री सो कॉम्प्लेक्स नम्बर इतना इत वो बै डोनार लिगांड हेलेट्स डबल बांडकूस रे लिगांड्स वरक ट्रांसफर वो लिगांड लिगांड चार्ज ट्रांसफर वरला अब मेटल मेटल इतना वो एक्सापल नम्बर को मारे मेटलसक थ्री प्लस एफि सीएन सिक्स फेमिलियर कांपउंड इट इस फ्रेश एंड ब्लू इधर प्लस टू स्टेट इंकूं प्लस थ्री इधर प्लस वन सो टोटल कॉम्प्लेक्स वो बैलेंस कॉम्प्लेक्स वो फ्रेश एंड ब्लू सो रे मेटल्स वो डिफ्रेंट चार्जस मेटल टू मेटल चार्ज ट्रांसफर will be takes place okay adha mlct la ungalku ligands vandu eppadi irukum ungalku vandu indha mari cyanide indha mari irukum so andha mari case varumbodhu metal oda charge um kammiya irukum so indha case ivu eduthalam so indha edathula ungalku vandu halides or sulfides irukudiya complex alladhu ions eduthinga potassium permanganate eduthinga idha charge vandu high andha mari irukku so inga vandu ungalku bidonor ligands irukku so lmct vandu indha place la nadakkum इ कोशन रेडिश कलर ब्रउन कलर सो चार्ज ट्रांसफर नमक वरक कलर ड्यू टू एफि थ्री ओ फोर अब एफि थ्री ओ फोर इन वो अब पाती एफि थ्री फोर एक्सपेंडेड फॉर्मुला एफि ओ एफि टू ओ थ्री सो कामेन फेरोसल्फ्यूरिक ऑक्साइड केस प्लस टू स्टेट इतस प्लस थ्री सो मेटल आर इन डिफ्रेंट ऑक्सीडेशन स्टेट अभी इं இது வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குதுனா தி மெட்டல் மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஆன்சர் இஸ் சி கிளியர் क्वेश्चन நம்பர் 7 தி காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் H2SX2+ गिव्स 3 சிக்னல்ஸ் அட் 8000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 16000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 20000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அண்ட் தி ட்ரான்சிஷன் கரஸ்பாண்ட் டு T1G டு A2G சோ திஸ் டாபிக் இஸ் बेस्ड ஆன் தி ஆர்கல் டயகிராம் So it is a correlation diagram of the electronic transition. So there, enna pandrom appadina na adukku vandu tram symbol edukrom. Tram symbol ku vandu mulligan symbol, mulligan splitting symbols vandu eludrom. So eppadi mulligan symbols na eludrathu abingiradhu I have uploaded one separate video for that. You can go through it. So tram eppadi kandupidikkiradhu abingiradhu namakku theriyum. So idhula irukkudiya complex ipo questions la irukkudiya complex vandu CO2+ so H2SX2+ and it is 2 CO2+ appadina namakku irukkudiyadhu vandu D7 system electronic configuration
இதோட எல் வேல்யூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ எல் நம்ம கால்குலேட் பண்ணால் வரக்கூடியது திஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ எல் சீக்குவல் டு த்ரீ அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டைம் வந்தது எஃப். அண்ட் டூ எஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் த்ரீ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோர் போடலாம். இதுதான் அதோடைய டைம். ஓகே, இந்த டேம் சில கேஸில் டி டேம் வரலாம், சில கேஸில் எஃப் டேம் வரலாம். எஃப் டேமுக்கு வந்து முல்லிகன் சிம்பிள் அண்டு ஆர்கல் டயக்ராம் எழுதணும். இப்போ அதுக்கு முன்னால் ப்ரிலிமினரி அப்போ வந்து எஸ் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு வந்து வந்து ஏ ஒன் ஜி சொல்கிறோம். பி மட்டும் இருந்ததுன்னா ட்ரிபிள் ஜெனரேட் டி ஒன் ஜி. ஸோ இட் இஸ் சிம்பிளி சிங்கிள் டி ஜெனரேட். டிஆர் இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சதான் இ டூ ஜி அண்டு டி டூ ஜி. அண்டு எஃப்ஆர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏ டூ ஜி டி டூ ஜி டி ஒன் ஜி. ஸோ இதோட சிம்பிள்ஸ். இப்போ எஃப் டேமுக்கு அப்போ வந்து இதோட முடிக்கணில் வந்து மூணு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ப்ளிட்டிங் டயக்ராம் வந்து கொடுக்கலாம். ஸோ த்ரீ இது கொடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே இது வந்து டி டேமுக்குள்ளது, சாரி எஃப் டேம் அண்டு இது உள்ள ஒரு பி டேம் இன்கார்பரேட் ஆகும். ஸோ அந்த டைமை வந்து கிராஸ் ஓவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன நீங்கள் வந்து மார்க் பண்ணணுங்க, ஏ டு ஜி, அடுத்து இருக்கக்கூடியது என்னது உங்களுக்கு டி டூ ஜி அண்டு டி ஒன் ஜி அண்டு திஸ் டி ஒன் ஜி இஸ் ஃபார் த பிஆர் பிட்டர், இந்த பிஆர் கூட. ஸோ இது வந்து இங்கே டி ஒன் ஜி, இங்கே வரக்கூடியது என்னது ஏ டூ ஜி. ஸோ இதில் வரக்கூடியது வந்து டி டூ ஜி அண்ட் திஸ் இஸ் டி ஒன் ஜி. கிளியர். ஸோ இங்கே டிரான்சிஷன் எப்படிலாம் இருக்கும், இந்த கேஸில் டிரான்சிஷன் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் இப்போ டி செவனுக்கு நம்ம எதை எடுத்துக்கிடுறது அப்படிங்கிறதையும் இங்கே கொண்டு வரோம். ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட், இந்த ஆர்கல் டயக்ராமில் இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இதை நான் யூஸ் பண்ணிடுறேன். இங்கே வரக்கூடியது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஹியர் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு எந்த கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டி டூவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டி டூ டெட்ராஹெட்ரல், அதிலிருந்து ஒரு ஃபைவ் ஆட் பண்ணுங்கள். டி செவன் டெட்ராஹெட்ரல், டென்னை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ டி எயிட்டு ஆக்டாஹெட்ரல், டி த்ரீ ஆக்டாஹெட்ரல். இது ரைட் ஹேண்ட் சைடு, இந்த எனர்ஜி டயக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்ராம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே அதுக்கு ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா டி டூ ஆக்டா ஹெட்ரல், டி செவன் ஆக்டா ஹெட்ரல், டி எயிட் டெட்ரா ஹெட்ரல், டி த்ரீ டெட்ரா ஹெட்ரல். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக அந்த டயக்ராம் பண்ணலாம். இப்போ டிரான்சிஷன் எப்படிலாம் நடக்கலாம்ங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ டி செவன் வந்து நமக்கு வந்து இன் கொஸ்டின். அப்போ நம்ம வந்து லெஃப்டில் இருக்கக்கூடிய டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் உள்ள ஆர்கல் டயக்ராம் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே டிரான்சிஷன் எப்படிலாம் இருக்குன்னா இது ஒரு டிரான்சிஷன், அடுத்த டிரான்சிஷன் வந்து இந்த டிரான்சிஷன், இன்னொரு டிரான்சிஷன் வரக்கூடியது வந்து இந்த இது. இந்த மூணு டிரான்சிஷனில் லோயராக வரக்கூடியது தான் இது, தட் இஸ் டி ஒன் ஜி டூ டி டூ ஜி. இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் இஸ் டி ஒன் ஜி டூ டி டூ ஜி. ஸோ இதோட டிரான்சிஷன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப லோயராக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் சென்டிமீட்டர் வரும். அடுத்தது டி ஒன் ஜி டூ திஸ் ஏ டூ ஜி. ஸோ இது வந்து ஏ டூ ஜி, இந்த இடத்துல ஏ டூ ஜி. இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சென்டிமீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். தென் திஸ் டி ஒன் ஜி டூ ஏ டூ ஜி, இதோட வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சென்டிமீட்டர் இன்வெஸ்ட். ஓகே. ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன, தி டிரான்சிஷன் கரஸ்பாண்ட் டு டி ஒன் ஜி டூ ஏ டூ ஜி. ஸோ டி ஒன் ஜியிலருந்து ஏ டூ ஜி, ஏ டூ ஜிக்கு வந்து வரக்கூடிய வேலை என்னது சிக்ஸ்டீன் தௌசண்ட் சென்டிமீட்டர் இன்வெஸ்ட். ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கல் டயக்ராம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆர்கல் டயக்ராமில் வந்து டேம் சிம்பிள்ஸ் கொண்டு வரணும். டேம் சிம்பிள் கொண்டு வந்துட்டு டேம் சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டு அது டி ஃபார்மில் இருக்கா எஃப் டேமில் இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிட்டு எந்த சைடில் நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அது நீங்கள் அதோட எனர்ஜி டயக்ராம்ஸ் வச்சு இதை இந்த கார்லேஷன் இங்கே பண்ணியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் பி. கிளியர். கொஸ்டின் நம்பர் எயிட், தி ஆவரேஜ் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் பி ஃபார் தி குரோமியம் ப்ளஸ் த்ரீ அயன் இஸ் நைன் ஒன் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கிவன் தட் த பி வேல்யூஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் இன் குரோமியம் த்ரீ ப்ளஸ் சிஆர்ஐ சிக்ஸ் த்ரீ மைனஸ் பிஆர் சிக்ஸ் த்ரீ மைனஸ் சிஎல் சிக்ஸ் த்ரீ மைனஸ் அண்ட் எஃப் சிக்ஸ் த்ரீ மைனஸ் ஆர் கிவன், தட் இஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. விச் ஆஃப் தி அபவ் கிவன் காம்ப்ளெக்ஸ் ஷோ லோ நெஃப்லாக்ஸிக் கான்ஸ்டன்ட் பீட்டா வேல்யூ. ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து தி கால்குலேஷன் ஆஃப் டெல் ஜீரோ அண்ட் பி வேல்யூஸ் நெஃப்லாக்ஸி கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற சிலபஸில் இருந்து எடுத்திருக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஆர்கல் டயக்ராம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தா அதோட எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டேன் ஆஃப் ஏ செகண்ட் டயக்ராம்.
ஆர்கல் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ஹை ஸ்பின் மட்டும் இருக்குது. ஸோ லோ ஸ்பின் ஹை ஸ்பின் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிறது இந்த கேஸு. தட் இஸ் டன் ஆஃப் ஏ சுகனோ டயக்ராம். இந்த டயக்ராம்லேருந்து நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யுவர் டெல்டா நாட் வேல்யூ அண்டு தி நெஃப்லாக்சிக் கான்ஸ்டன்ட் பீட்டா வேல்யூஸுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கல. இந்த கால்குலேஷன் ஆஃப் டெல் ஜீரோ அண்ட் பீட்டா வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ட்ரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 15B அப்படிங்கிறது. ஸோ இந்த பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் கான்ஸ்டன்ட். இந்த இது வந்து பி அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. திஸ் 15B ஃபார் த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் இஸ் μ3 ப்ளஸ் μ2 மைனஸ் 3μ1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த μ3 μ2 மீதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வரக்கூடிய வேறு μ3 μ2 μ1. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹையஸ்ட்டாக வரக்கூடியது μ3, தென் லோயஸ்ட்டாக வரக்கூடியது μ1. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம டிரான்சிஷனை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பிங்கிற வேல்யூவை நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதில் காம்ப்ளெக்ஸோடைய பி வேல்யூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஐசோலேட்டட் அயான்ஸோடைய பி வேல்யூஸ்ன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இண்டிவிஜுவல்ஸாக நீங்கள் பி கண்டுபிடிக்கணும்னா, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ், இப்போ இது இண்டிவிஜுவல் அயான்ஸோடைய டிரான்சிஷன், இது காம்ப்ளெக்ஸில் அதோடைய டிரான்சிஷன் வேல்யூஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அதோடைய பி டேஸ் வேல்யூ. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறது வந்து பி டேஸ் ஆஃப் தி CRI6. BR63 மைனஸ் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்ட் காம்ப்ளெக்ஸோட பி டேஸ் வேல்யூ. இது வந்து இந்த டிரான்சிஷன் வேல்யூஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பி. ஓகே, இது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ மூணு டிரான்சிஷன்லையும் இந்த மாதிரி கார்லேட் பண்ணி பி வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த ஃப்ரீ மெட்டல் அயான்ஸ் குரோமியத்துக்கு கொடுத்தாச்சு. ஸோ கார்லேஷன் பண்ணியாச்சு, இந்த பி டேஸ் வேல்யூம் கொடுத்தாச்சு. இது இந்த நெஃப்லாக்சட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது, தட் இஸ் அ சாஃப்ட்னஸ் ஆஃப் கோவலன்சி, தட்ஸ் நெஃப்லாக்சிக் எஃபெக்ட். இந்த பீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, this is equal to b dash upon b. இவ்வளோ தான் இந்த வேல்யூஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நெஃப்லாக்சிடிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பி டேஸ் வேல்யூ என்ன, CRI63 மைனஸ் கண்டுபிடிக்கும். இதுக்கு இந்த வேல்யூ என்ன, பி டேஸ் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது 600 / பியோட வேல்யூ என்ன, 915. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நீங்கள் நெஃப்லாக்சிக் எஃபெக்ட் கண்டுபிடிக்கணும்னா, தட் இஸ் ஸ்பீட் ஆஸ் வேல்யூனா 715. ஸோ இதோட வேல்யூஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். திஸ் நெஃப்லாக்சிக் கான்ஸ்டன்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் இஸ் ஃபீ ப்ரைம். இங்கே வந்து கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பீட்டா வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் தி அபோவ் கிவன் காம்ப்ளெக்ஸ் ஸோ லோ நெஃப்லாக்சிக் கான்ஸ்டன்ட் பீட்டா வேல்யூ. ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸஸில் நமக்கு குறைவாக வரக்கூடிய வேல்யூஸ் எது வரலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே அயோடைடில் வந்து 6 இருக்குது. ஸோ வர வர உங்களுக்கு வந்து நியூமரேட்டர்ஸ் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் CRI63- தான் உங்களுக்கு வந்து இந்த பீட்டா வேல்யூ வந்து லோவாக இருக்கும். கரெக்ட். ஓகே, ஸோ தி நெஃப்லாக்சிக் கான்ஸ்டன்ட் பீட்டா வேல்யூ இஸ் லோயர் ஃபார் தி CRI63-. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பீட்டா வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து திஸ் நெஃப்லாக்சிக் கான்ஸ்டன்ட் இஸ் 1 ஃபார் தி 100% அயனிக் காம்பவுண்ட். அயனிக் காம்பவுண்டாக இருந்தால் அது 100% வேல்யூ பீட்டா வேல்யூ. பீட்டா இஸ் லெஸ் தேன் 1 அப்படி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து கோவலன் காம்பவுண்ட். ஸோ அதனால் பீட்டா வேல்யூவில் இருந்தால் அதோடைய கோவலன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாஃப்டர் லிகான் அப்படிங்கிறது, நம்ம சாஃப்டர் கோவலன் லிகான் சொல்லுது இல்லை ஐ. ஸோ பீட்டா இஸ் லோயர், தி கோவலன்சி ஆஃப் தி லிகான்ஸ் ஆல்சோ லோயர்ஸ். தட் இஸ் டீலோக்கலைசேஷன் இன்க்ரீசஸ். ஸோ பஜாம்ஸ் ரூல் கான்செப்டை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு வந்துடலாம். டீலோக்கலைசேஷன் அதிகமாக இருந்தால் கோவலன்சி நேச்சர் என்ன பண்ண இன்க்ரீஸ் ஆகும், நோ இட் இஸ் பீட்டா வேல்யூ வில் பி டிக்ரீசஸ். ஸோ இதுதான் அந்த பீட்டாவுடைய அப்ளிகேஷன். ஸோ அவர் டாபிக் ஹவு டு கால்குலேட் த டெல் ஜீரோ வேல்யூ அண்ட் பீட்டா வேல்யூ. ஸோ இதில் பீட்டா வேல்யூவை வச்சு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃப்ரேமை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, தி 5 பீட்டா இந்த வேல்யூஸ்னால் பி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். தென் வாட் இஸ் யுவர் டெல்டா வேல்யூ, டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காம்பஸ்க்கும் லோயர் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் இருக்கோ அதான் உங்களுக்கு வந்து டெல்டா வேல்யூ. ஸோ டெல்டா இஸ் நத்திங், இட் இஸ் அ லோயர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம T2G2 T1G அப்படி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதில் லோயர் ஃப்ரீக்வன்சி எதுக்கு வருதோ அதுதான் வந்து நமது டெல் ஆக்டாகிட்டல் வேல்யூ. கிளியர்.
Question number 9, the relative rate of exchange of hydrated complex of this one. So, this is a complex rate of reactions in the reactions mechanism type. La. Kinetic stability. Thermodynamic stability stable or unstable. Kinetic stability is a complex inert or labile. So, examination point of view, if a nickel 2 plus, the configuration 3D8. Vanadium 2 plus. Vanadium, tropus, scandium, titanium, vanadium, so 3, it will be D3, and chromium plus 3, it is also a D3, so nickel 2 plus, 3, 2, Gx and Eg2, here it is T2G3, Eg0, electronic composition T2G3, Eg0. இதில் நம்ம இந்த லபேலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னது எடுத்துட்டிங்கன்னா ஏஜி ஆர்பிட்டாலில் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது மேக்ஸிமம் லபைலாக இருக்கும். ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா இது என்னது உங்களுக்கு நம்ம ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை இது இனட் தான். ஸோ மேக்ஸிமம் இதில் அதிகமான ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கிறது லபைல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ நிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஒன்று இருக்குது, செகண்ட் கேஸில் இந்த ஃபோர்த்து கேஸில் ஒன்று இருக்குது. ஸோ பி அண்ட் சி இஸ் நாட் யுவர் ஆன்சர். So, based on the lability. Then, vanadium 2 plus and this chromium 3 plus, rendering compare panninga, charge factor mattum dhaan inga different ah irukku. Plus 2 inga vandu plus 3. Okay. Charge vandu epovume adhigama irundha, charge adhigama irundha, adoda lability vandu ungalku vandu decrease aayirum. So, appo indha case la paakumbodhu, vanadium 2 plus. Charge vandu ungalku அதிகமாக இருந்தால் லெவலிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ குரோமியத்தையும் கம்பேர் பண்ணும்போது வெனேடியம் இஸ் ஓவர். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 3. இங்கே 3 இஸ் கிரேட்டர் தென் 2 கொடுத்துருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ சார்ஜ் அதிகமாக இருந்தால் அந்த லெவலிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். தென் சைஸ் பாருங்கள். சைஸ் எடுத்துட்டிங்கன்னா சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெவலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் போடலாம். ஸோ எதுக்காக அந்த சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட லெவலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த லிகான்ஸ் ஆர் மோர் ஃபைன்லி அட்டாச் டு தி சென்ட்ரல் மெட்டல் அயன். ஸோ அதனால் அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் வராது. அதுமாதிரி உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு பிக்கராக இருக்கும்போது தி லெபிலிட்டிஸ் ஆஃப் லிகான்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி லோ. ஸோ இட் கேன் ஈஸிலி சப்ஸ்டியூட் பை தி அதர் ஸ்பீசிஸ். ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இது லெபைல். ஓகே. EG2 எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எம்டியாக இருக்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா தி இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் and outer orbital complex. Inner orbitals mean that is D2, SP3, that is 3D orbital is involved. Outer orbital complex na SP3, D2. So, idu vandu use pannudhu outer orbital complex. Inner orbital complex namma use pannumbodhu epovume the electrons vandu the three cells ku poi ukkandrum. Then, indha rendayume vandu D2 use pannum. Appo indha edathula substitute pandradhukku vandu there is no வேக்கண்ட் எலக்ட்ரான். பட் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டேன் சொன்னால் இந்த பிளேஸில் நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பண்ணுது உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ ஈஜி செல்லில் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது லெவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த கேஸ் ஆன்சர் இஸ் 1 இஸ் கிரேட்டர் தன் 2 அண்ட் 2 இஸ் கிரேட்டர் தன் 3. இந்த கேஸும் D3, இந்த கேஸும் D3. நம்ம எந்த ஃபேக்டர் வச்சு சொல்கிறோம், சார்ஜ் ஃபேக்டர் வச்சு குரோமியம் லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். கிளியர். க்வெஸ்சன் நம்பர் 10, the type of isomerism possible in a molecule with the formula osmium acetoacetyl 2 and SCN2. இதில் என்னென்ன ஐசோமெரிசம் பாசிபிலிட்டிஸ் உள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யுவர் ஆஸ்மியம் த ஹையர் ஆக்சன் ஸ்டேட் அண்டு இட் இஸ் அ பைடென்டேட்டில் தான். ஸோ இட் இஸ் ஏசிஏசி அண்ட் திஸ் இஸ் அசட்டோ அசட்டை அண்ட் திஸ் இஸ் யுவர் SCN. ஐசோடயோசைனேட். திஸ் லிகாண்ட் இஸ் த ஆம்பிடென்டேட் லிகாண்ட். SCN அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அது கோஆர்டினேஷன், மோட் ஆஃப் கோஆர்டினேஷன் டூ வேஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம் எக்ஸ்பீட் ஆகும். ஸோ மோட் ஆஃப் பாண்ட் மாறும். ஒரு கேஸில் சல்ஃபர், ஒரு கேஸில் உங்களுக்கு நைட்ரஜன் கோஆர்டினேட் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு ஆம்பிடென்ட் லிகான்ஸ் என்ன சயனைட் இருக்குது, NC, அதே மாதிரி CNO அண்ட் நைட்ரோசைல், இது எல்லாமே நைட்ரோ லிகான்ஸ், இது எல்லாமே ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்க்கு வரும். ஸோ இந்த கேஸில் ஆம்பிடென்டேட் லிகான் இருக்கிறதுனால லிங்கேஜ் ஐசோமெரிசம் பாசிபிள்ஸ்.
அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் ட்ரான்ஸ். இது இது சிஸ் ஐசோமராக இருந்தால் இந்த ஆஸ்மியம் காம்ப்ளெக்ஸ் நம்ம இப்படி இடலாம். ஸோ இதில் ஒரு எஸ்சிஎன். ஸோ இந்த கேஸில் அசிட்டோ அசிட்டைன், இந்த கேஸில் அசிட்டோ அசிட்டைன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே பிளெயின் ஆஃப் சிமெட்ரி வந்து இந்த இடத்துல ஆப்சென்ட். ஸோ இட் இஸ் கைரல். ஸோ இதில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அது சிஸ் ஐசோமர் அண்டு ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இந்த காம்ப்ளெக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல், ஜியாமெட்ரிக்கல் அண்ட் லிங்கேஜ், ஜியாமெட்ரிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் ஆப்டிக்கல். இங்கே கோஆர்டினேஷன் கொடுத்துருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ஜியாமெட்ரிக்கல் லிங்கேஜ் அண்ட் ஆப்டிக்கல். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் டி. ஸோ இட் இஸ் டி. ஓகே, ஜியாமெட்ரிக்கல் லிங்கேஜ் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஒரு ஆப்ஷன் இஸ். ஐசோமெரிசம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லிகான்ஸில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன்ஸே வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், தி ஸ்டெப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் மெட்டல் அப்படி ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு, பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ இது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து சேஞ்ச், இதோட லிகான்ஸ் வந்து கோஆர்டினேஷன் சேஞ்ச் ஆகி இது வந்து இப்படி மாறலாம். NH3 6 அண்ட் யுவர் CR CN 6. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸோட இருக்கக்கூடிய லிகான்ஸ் வந்து கோஆர்டினேஷன் சேஞ்ச் ஆகலாம். பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் தான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் நமக்கு வரும். ஸோ அந்த கேஸில் ஜியாமெட்ரிக்கல், சிஸ் அண்ட் ட்ரான்ஸ், லிங்கேஜ், ஆம்பிடென்டன்ட் லிகான் அண்ட் ஆப்டிக்கல், பிளெயின் ஆஃப் சிமெட்ரிஸ் ஆப்சன் இந்த கேஸில் சிஸ் ஐசோமர்ஸ். ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஐசோமர்ஸும் இதில் வந்து எக்ஸ்பீட் ஆகும். ஸோ இவர் ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன். ஓகே வியூவர்ஸ், ஐ ஹோப் தட் திஸ் ப்ரெசன்டேஷன் அண்ட் காம்படென்சி லெவல் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.